ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நடக்க போகிற தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. டிவிகே நிர்வாகிகளோட சேர்ந்து புஷி ஆனந்த் அவர்கள் விழா ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ட் நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனில் தளபதி யாரும் 10 மினிட்ஸ்க்கு பேச போகிறாராம். லாஸ்ட் டைம் அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. பட் மோஸ்ட்லி அதில் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் பற்றி பேசியிருந்தாரு, அசுரன் டைலாக்லாம் சொல்லி. அண்ட் இந்த டைமுமே எஜுகேஷன் பற்றி பேசினாலும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேச போகிற முதல் மேடை. ஸோ தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்கிற நற்பணிகளை பத்தி கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு ஃபுல்லா எப்படியும் சோஷியல் மீடியால தளபதியோட இந்த எஜுகேஷன் அவார்ட் பத்தின டாக்ஸ் தான் இருக்கும். மெயினா நாளைக்கு என்ன லுக்ல வரப்போறாருன்றது வேற தெரியல. ஏன்னா லாஸ்ட் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவரோட லுக் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. லியோ படத்துல லியோ தாஸோட லுக்கும் அதுதான். அண்ட் இந்த டைம் தி கோட் படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டாலும் வேற ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்கான்னு தெரியல. அப்படி எதுவும் பேட்ச் ஒர்க் இல்லைன்னா தளபதி கிட்ட இருந்து லுக் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த கிளீன் ஷேவ் லுக்ல தான் இருப்பாரு. அண்ட் ஒரு பக்கம் அதர் பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி வேஸ்டி சட்டையில வருவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ என்ன லுக் என்ன காஸ்டியூம்ல வராரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.